சிறைக்கு சென்றார் பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக்கான். மும்பையில் இருந்து கடந்த அக்டோபர் 3 கோவாவிற்கு சென்று கொண்டிருந்த சொகுசு கப்பலை நடுக்கடலில் வைத்து போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அந்த சொகுசு கப்பலில் போதை விருந்து நடைபெற்றது தெரியவந்தது. இந்த வழக்கில் பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் மகன் ஆரியன்கான் உட்பட 20 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள ஆரியன்கான் மும்பையில் உள்ள ஆர்த்தர் ரோட் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட ஆரியன்கான் ஜாமீன் கேட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் அவரது ஜாமீன் மனுவை விசாரித்த கோர்ட் ஆரியன்கானுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் அவரை 14 சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து ஆரியன்கான் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரி ஆரியன்கான் மும்பை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் தற்போது சிறையில் உள்ளார். இந்நிலையில் சிறையில் இருக்கும் தனது மகனை பார்ப்பதற்காக நடிகர் ஷாருக்கான் இன்று ஆர்த்தர் ரோட் சிறைக்கு சென்றுள்ளார். கடந்த 3 ஆரியன்கான் கைது செய்யப்பட்ட பிறகு முதல் முறையாக ஷாருக்கான் இன்று தன் மகனை நேரில் சந்தித்துள்ளார். கடந்த வாரம் ஷாருக்கான் மற்றும் அவரது மனைவி கௌரி கான் இருவரும் ஆரியன்கானுடன் வீடியோ கால் மூலமாக பேசியிருந்தனர். கொரோனா சூழல் காரணமாக சிறையில் உள்ள கைதிகள் தங்கள் உறவினர்களை சந்திப்பதற்கு இருந்த கட்டுப்பாடுகளை மராட்டிய அரசு நேற்றைய தினம் தளர்த்தியது. முன்னதாக சிறை கைதிகளை அவர்களது உறவினர்கள் சந்திக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 2 நபர்கள் மட்டும் சந்தித்து பேச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.